சார் இனி போதும், வேற எவனும் வர்ற மாதிரி தெரியல, கிளம்பலாம். சரி ஸ்டேஷன் போக வேண்டாம், என் வீட்டுக்கு வண்டி விடு. உந்தானே இருந்து ஸ்டேஷன் பக்கமே போலியா சார்? அப்போ டிஎஸ்பி சார்கிட்ட நீ பேசிக்கிறியா? ஹலோ சார். உங்களெல்லாம் நம்பி ஒரு வேலை கொடுத்த என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க நீங்க? ரெண்டு பேர்த்துல ஒருத்தனை புடிச்சிட்டோம் சார், இன்னொருத்தனை எப்படி இன்னைக்குள்ள புடிச்சிருவோம்? வாயில வீணை வத்திக்கிற விட்டுட்டு புடிச்சுக்கட்டு, வீட்டுல தலை காட்ட முடியல. இந்த வேலையை முடிக்காம ஸ்டேஷன் பக்கம் யாராவது போனீங்க தொலைச்சு கட்டிடுவாங்க. உன்னை போன வாரமே முடிவெட்டு சொன்னல, கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு இருக்கு சார், நீ ஒரு பத்து நாள் எப்படி மொட்டை அடிச்சிருவ? என்னமா பண்ணுங்க ஐயா. முடிஞ்சா இந்த வாட்சை சரி பண்ணு, இல்லைன்னா தூக்கி வீசிரு. டேய் நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகல? இன்னைக்கு குட் ஃபைர் அப்பா. அண்ணா இங்க, அண்ணா வலியாருக்கு போயிருக்கான், போய் அம்மா கூட்டி வா. ஆனந்த் சார் வணக்கம். சார் வணக்கம், நான் கிளம்புறேன். அம்மா நான் வீட்டுல கூட்டிட்டு வரறேன், நான் வர மாட்டேன் அவ்வளவுதான். யோ யாரியா நீ? சார் கம்ப்ளைன்ட். கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து தான் கொடுக்கணும். ஏயா என்ன பார்த்தா சமூக சேவை செய்யற மாதிரியா இருக்கு, எல்லாமே எந்த நிலையில கட்டுறீங்க? அப்பா கோமா இருக்காரு, அடி வாங்க போறோம். டேய் உள்ள போ. ஏண்டி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமில்ல, நீ பாட்டுக்கு அவனை வெளியில அனுப்பிச்சுட்டு இருக்க. வீட்டுல எல்லா வேலையும் என்னால பாக்க முடியாதுங்க, நான் மத்த வேலையை பாக்கதா இல்ல இவன் பின்னாடியா சுத்திட்டு இருக்கிறதா? கார் செட்டு கிட்ட போகலையில, அதான் நீங்க நேத்தே போவேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல. இது வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா நாளை டீ போட்டு எடுத்துட்டு வா. சற்றத்தர வாயில் அடிக்காதீங்க, நீ எத்தனை தடவை சொல்லியிருக்க, இதை சாக்கா வச்சு பேச மாட்டேங்க. யார் இவனை எந்த ஏரியாவில் பிடிச்சிங்க? கோவைப்புதூரில் ஒரு ஸ்லம் இருக்குங்க சார், அங்கே தான் பிடிச்சோம். இன்னொருத்தனை பற்றி எதாவது சொன்னானா? இல்லை சார், ஆனால் இவன் உண்மையை ஒத்துருமா, கை கழுவிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி வேற கூப்பிட்டு கத்திட்டே இருக்காரியா? இன்னைக்குள்ள இன்னொருத்தனை பிடிக்கலையேன்னா நாம முடிஞ்சோம். சாப்பிட ஏதாச்சும் வேணுமா? வேண்டாம். ஆனந்த் காலையில் ஒரு காலேஜ் பையனோட ஐடி கார்டு வாங்கினீங்கல்ல, அதை கொடு. இந்த பையனும் கோவைப்பூர் தான், இவனை போய் கூட்டிட்டு வா, இவனை வச்சுதான் கேஸை முடிக்கணும். சார் இவனை ஒருத்தனை எப்படி சார் அரெஸ்ட் பண்ணுறது? இவனுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இருக்கானே தெரியலையே. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில் நம்ம இல்லை, பேசாம சொன்னதை மட்டும் செய். ராகேஷ் நீ போய் அவனை கூப்பிட்டு வா. ஆனந்த் நீ கூட போயிட்டு வா. அட குடிச்சு முடிச்சுட்டு போ. இல்லை சார் போதும். ஒரிஜினலுங்க வீட்டில் இருக்கு சார். பாபா ஏண்டா லேட்டு? போலீஸ் பிடிச்சிட்டான்டா இவனுக்கு, மாமூல் அடிக்கிறதுக்கு சும்மா லைசன்ஸ் எடு மயிரெடுன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் நிறையா சின்ன பசங்க வருவாங்கன்னு சொன்ன, எவனையும் காணோம்? எவனாச்சும் வருவான் இரு, கூட்டமாக இருந்தால் நமக்கு தானே பிரச்சனை. ஆனால் தப்பு பண்ணுறமோன்னு தோணுது மச்சி, லைட்டாக ஓவர் டோஸ் ஆச்சுன்னா கூட முடிஞ்சு. மற்றவங்கள பதற விட்டு கிடைக்கிற காசு வச்சுட்டு எப்பட்றா நிம்மதியாக இருக்க முடியும்? ஆனால் ஒன்று, நான் எங்கள் அப்பா பண்ண தப்பையே பண்ண மாட்டேன்டா, நான் மனசாட்சிக்கு பயப்படுற ஆள், ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவேன்.
அப்போ சோத்துக்கு சிங்கி அடித்தா பரவாயில்லையா? நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் சென்டிமெண்டலில் பார்த்தா வேலைக்காகாதுன்னு. சென்டிமெண்ட்டுக்காகலாம் ஒன்றும் இல்லை. என் அப்பா நம்ம வயசில் இருக்கும்போது சரியான 420 பிட் பாக்கெட்டு ஈப்டிசிங்னு பண்ணாத அட்டூழியமே கிடையாது. ஆனால் அப்போ அவருக்கு தெரியாது. வயசானதுக்கப்புறம் சொல்லி சொல்லி காமிப்பார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பி புலம்பியே போய் சேர்ந்துட்டாரா. நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு இருந்தால் மச்சு தோணும். ஆனால் ஒரு தப்பு பண்ணிவிட்டு குற்றுணர்வோடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நினச்சாலும் மறக்க முடியாது, உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். குழந்தைங்கள நம்ம என்ன கடிச்சா திங்க போகிறோம்? பிளானை மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கும். இங்கே எவனாவது சின்ன பையன் வருவான், அவங்ககிட்ட வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்போம். அதுக்கப்புறமா இந்த ஹான்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தா போதும். பொடி பசங்க இதை சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து மங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு போய் வீட்டில், ஐயோ உங்க பையன் பார்க்கில் மயங்கி விழுந்திருந்தாங்க, நாங்கள் தான் தூக்கிட்டு வந்தோம்னு சொல்லி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவோம். உடனே நன்றி தெய்வம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 500-1000 கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ நல்லவங்களா நடிக்கிறோமோ அவ்வளோ காசு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதானே ஃபர்ஸ்ட் டைம். இது மட்டும் சரியாயிருச்சுன்னா போதும். வாரத்துக்கு 3-4 அவ்வளோதான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 2000-3000 அசல்ட்டாக நம்ம சம்பாதிக்கலாம். என்ன வார வாரம் லொக்கேஷன் மட்டும் மாற்றிட்டு இருக்கணும், இல்லைனா சிக்கிடுவோம். நீ கூப்பிட்டேங்கிறதுக்காக தான் வந்தேன், மற்றபடி எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. டே நம்ம மொத பணி வருது பாரு. நீ விளையாடுறதா சொல்லிட்டு இருக்க நினச்சா வேணாண்டா, பயமாக இருக்கு. கொஞ்சம் மூடிட்டுடுறா. நீ இங்கே உட்காந்து ஐயாவோட நடிப்பு மட்டும் பாரு. டீ மச்சி வேணாண்டா, சொன்னா கீழ்றா. டீ டி டி தம்பி தனியாவா வந்த? தம்பி ஃப்ரெண்ட்ஸ் வரேன் தானே சொன்னாங்க. எங்கே யாரையும் காணும்? வரேன்னு தான் சொன்னாங்க. கிரிக்கெட் விளையாடுவியா? ஓ உன் வீடு எங்கே இருக்கு? எதுக்குண்ணா? இல்லை நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது உன்னையும் கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன். இந்த ஏரியா தான் முன்னாடி ஒரு வீடு. அப்பா என்ன பண்ணுறாரு? போலீஸ்ண்ணா. ஓ நீ போய் இவன் வீட்டில் யாராச்சும் இருக்காங்களான்னு வெளியிலேருந்து பார்த்துட்டு வா. எவனாச்சு இருந்தால் தான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அவன் அப்போ போலீஸ்ன்றா விளையாண்டுருக்கியா நீ? பையன் நம்மளை பார்த்து பயந்துட்டு போய் சொல்கிறான்டா. அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ போய் பார்த்துட்டு வா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு இவனை வச்சு தான் பிள்ளையார் சொல்லி போடணும். நிஜமாவே போலீஸ் தாண்டா. அதனால என்ன இப்போ? இங்க பாரு, இந்த விளையாட்டு நான் வரலடா. பெரிய பிரச்சனையில் போய் முடிய போகுது பாத்துக்க. ஓ பையன் சாவாதானாயே. ஏ அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதா, அப்புறம் சீன் ஆயிரும். நான் கிளம்புறேன். இனிமேல் தயவு செஞ்சு என்ன இதுக்கெல்லாம் கூப்பிட்டுறாதரா, நான் வரமாட்டேன் அவ்வளவுதான். யோ யாரியா நீ? சார் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து தான் கொடுக்கணும். ஏய்யா என்ன பார்த்தா சமூக சேவை செய்யற மாதிரியா இருக்கு, எல்லாமே எந்த நிலையில கேட்டுறீங்க? ஒரிஜினலுங்க வீட்டில் இருக்கு சார். பாபா சார், ஏரியா கவுன்சில் 20 சார். சரி கிளம்பு. லைசன்ஸ் எடு. கொண்டு வரல சார். வேலை பார்க்குறியா? ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் சார், காலேஜ் ஃபைனல் இயர். காலேஜ் ஐடி கார்டு எடு.
ஸ்டேஷனுக்கு வந்து 500 ஃபைன் கட்டி காலேஜ் ஐடி கார்டு வாங்கிப்போம். சார் 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 100 சார்ஜஸ் பண்ணிக்கோங்க சார். இதுக்கு சேர்த்து 1000 ஃபைன் போட்டா உள்ளவே கிளம்பு. சார் நீ போதும், வேற எவனும் வர்ற மாதிரி தெரியல, கிளம்பலாம். சரி ஸ்டேஷன் போக வேண்டாம், என் வீட்டுக்கு வண்டி விடு. நேற்றுலேருந்து ஸ்டேஷன் பக்கமே போகலையா சார்? அப்போ டிஎஸ்பி சார் கிட்ட நீ பேசிக்கிறியா? ₹500 வேணும். ஏன்? காலேஜ் ஐடி போலீஸ் எடுத்துட்டு போயிருச்சு. எதுக்கு? லைசன்ஸ் இல்லாமல் மாட்டிக்கிட்டேன். ஏன்டா வீட்டிலேருந்து கிளம்போது இதெல்லாம் பார்க்க மாட்டியா? முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தண்ட செலவெல்லாம் கம்மி பண்ணப்பாரு, இல்லாட்டி பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவப்பா. இப்போ தர முடியுமா முடியாதா? உன் காலேஜ் ஃபீஸு, நீ ஓட்டுற பைக்கு, இதெல்லாம் உன் மாமனோட காசுடா. அவரை நம்பி நாம் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்க உங்கள் அப்பா உயிரோடு இல்லை, புரிஞ்சுக்கோ. அம்மா இந்த ஆஷிக் வீடு எங்க? அடுத்தடையும் சார், இடது பக்கத்தில் மொத வீடு. ஆசிக் இன்ஸ்பெக்டர் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார். லைசன்ஸ் விஷயமா இல்லை, வேறு பிரச்சனை. சார் உன்னை பார்க்கணும்னு சொன்னார். காசு கொடுத்துட்டல சார். இந்தா உன் ஐடி, போதுமா? இப்போ வா சார். நீங்கள் இப்படி எந்த ரீசனும் இல்லாமல் கூப்பிட்டுருந்தா என்னால் வர முடியாது சார். ஓ, ஏதாச்சும் ரீசன் இருந்தால் தான் வருவீங்களோ? மரியாதையாக கேட்குறேன், தேவையில்லாமல் என்ன ஹார்ஷாக பிஹேவ் பண்ண வச்சிடாத. மேடம் நீங்கள் தான் இவன் அம்மாவா? ஆமாம் சார். இன்ஸ்பெக்டர் இவனை கூட்டிகிட்டு வர சொன்னார், வரமாட்டேன்னு வீம்பு பிடிச்சிட்டு இருக்கான். இவனாக வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, இல்லைன்னா நாங்கள் வேற மாதிரி கூட்டிகிட்டு போக வேண்டி வரும். டேய் காசு கொடுத்தியே. மேடம் இது லைசன்ஸ் மேட்டர் கிடையாது. வேற எதுக்காக சார்? ஒரு நகை திருட்டு விஷயமா. ஆல்ரெடி இந்த ஏரியாலேருந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கோம், பார்த்தவங்கெல்லாம் ரெண்டு பேர் பைக்கில் வந்ததாக சொல்கிறாங்க. இவன் மேலே சந்தேகப்பட்டு தான் சார் கூட்டிகிட்டு வர சொன்னார். சார் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. டேய் இதுக்கு மேலே உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்க முடியாது, வரப்போறியா இல்லையா நீ? அவன் தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறான்ல சார். பேசிட்டு இருக்க இன்னொருத்த சிக்கிட்டான் சார். ஓ, இப்போ எங்க இருக்கான்? ராகேஷ் ஆனந்த் கூட்டிட்டு வந்துட்டாங்க சார். உன் வீட்டு தான வந்துட்டு இருக்காங்க? ஆமாங்க சார். ஸ்டேஷன் கூட்டி போக வேண்டாம். ஏன் வீட்ல தாங்க? ஸ்டேஷன்ல போகல சார். இன்ன 10 நிமிஷத்துல வந்துறேன். ஆ ஓகே சார், ஓகே சார். சார் நமக்கு பிரச்சனை வராதல்ல.
ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பொண்டாட்டியோட செயினை ரெண்டு பேர் அடிச்சுட்டு போனால் யாருக்கு தான் கோபம் வராது? இவர் டிஎஸ்பி வேறு. இப்போதைக்கு அவருக்கு ரெண்டு பேர் கண்டில் காட்டினா போதும், வந்து நாலு சாத்து சாத்திட்டு போயிடுவார். பாவம், அந்த மனுஷனுக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும். செயின் அடித்தோம் சார், இவனே ஒத்துக்கிட்டான். செயினுங்க? செயினெல்லாம் எதுவும் எடுக்கல சார், கையில் இருந்த வளையத்தை மட்டும்தான் என் ஃப்ரெண்ட் எடுத்தான். இது என்ன புதுக்கதையாக இருக்கு? தெளிவாக கேட்குறேன், முந்தா நேற்று நீயும் உன் ஃப்ரெண்டு டிஎஸ்பி ஒய்ஃபு கிட்ட அடித்த செயின் எங்கே? சார் அதெல்லாம் நான் பண்ணல சார். ஓ, வேவு பார்க்கதான் காலையில் வீட்டு முன்னாடி சுற்றிட்டு இருந்தியா? சார் இல்லை சார், சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல சார். சார் அந்த பையன் கையில் என்னையா கட்டிட்டு இருக்கான்? இது எங்களுக்கு தெரியாது சார். சார் ரெண்டு பேர் உள்ள இருக்காங்களா? சார் நீங்க எங்க இருங்க சார், தப்பா நாள குடிச்சிட்டு சார், நாளைக்காவது ஸ்டேஷன் போலாமா சார்? இரியா, அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இது சட்டத்துல கண் சொல்றா. யோ தள்ளு. யோ என்ன எப்படி முழிக்கிறீங்க? இது வரைக்கும் என்கவுண்டரே பார்க்காத மாதிரி கண்ணாடி கொடு. அது போலீஸ்காரன் ஒய்ஃபு கிட்ட திருடிட்டு போனவன பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். என்ன ராகேஷ், நீ இன்னும் பேச்சுலர் தானே? கல்யாணம்னா தெரியும், பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம்னு. ராஜன், ரிப்போர்ட்டை வேற மாதிரி எழுதிருங்க. இப்போ என்ன நடந்து போச்சு? ஏதோ வீடு மாற்றி வந்திருப்பாங்க. இப்போ என்ன பிடிச்சிட்டா போயிட்டாங்க? இங்கே தானே இருக்கேன். மா மா, சின்ன விஷயத்த போய் பெருசு பண்ணிட்டு இருக்காதம்மா. இன்னைக்கு உன் இடத்த சுத்தம் பண்ணும்போது இது உன் கட்டிலுக்கடியில் இருந்துச்சு. இது என்னோட மாதிரி தெரியல, போலீஸ் வேற நகை திருட்டு இந்த ஏரியாவிலிருந்து இன்னொருத்தனை பிடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும், ஒரு வேளை தெரியாமல் பண்ணியிருந்தா கூட இது நமக்கு வேண்டாம்ப்பா. வெளியில யாருக்காவது தெரியிருக்கு முன்னாடி அதை தூக்கி போட்டு சாமி. முக்கிய செய்திகள். சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு வாலிபர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். விசாரணையின் போது தாக்குதல் நடத்தியதால் சுடப்பட்டனர் என்று போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. நம்ம பண்றது எல்லாமே கரெக்ட் இருந்தா மாதிரி தோணும், ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டு குற்றுணர்வோடு வாழ்றது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைச்சாலும் மறக்க முடியாது, உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும்.